வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. சிவாயம். பாலக்கலைகளில் இருக்கிற பிறவி பலன் பெற்ற சிறு குழந்தைகளில் இதை அணியலாமான்னு கேட்டால், குறைந்தது 6 வயது பூர்த்தி ஆகணும் அவர்களுக்கும். அணிகலன் அணியக்கூடிய நிலையில் பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு அதுதான் சிறப்பு. மற்றபடி வசதி வாய்ப்பு நாகரிக பிழை கொண்ட சுகம், அதனால் அந்த தவறுகளை செய்கிறோம். 6 வயதுக்கு பிறகுதான் அதனுடைய நிலைப்பாடு தன்னுடைய உடலுக்குரிய செயலில் ஒத்துப்போகும். ஒத்துப்போகிற நிலைகளில் தான் இந்த உலகமும். ஆணோ பெண்ணோ அவரவர் தத்தம் உடல்களுக்கேற்றவாறு, உடல்நிலை தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்றவாறு மாறுதல் ஆகிறது போல இந்த உலக நிலைகளை அவங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். கண்டிப்பாக பெண் வெள்ளிக்கு உரியவள், காலுக்கோ இல்லை மெட்டியில் அந்த மோதிரத்துக்கோ போட்டுக்கிடலாம். கண்டிப்பாக பெண் உடல் உஷ்ணம் வெள்ளி போடலாம், போட்டு ஆகணுங்கிற நிலைகளில் தான் அவங்களுடைய பயணம். இன்றைக்கி சாதாரணமாக அது போடாததுனால உஷ்ணத்தினால கர்ப்பப்பை நிலை கொடுத்து செயல் இழந்து குழந்தை இல்லா பாக்கியத்தை அவங்களும் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த நிகழ்வு தடை செய்கிறதுக்காகவே வெள்ளி அணியணும், வெள்ளி கொலுசு போடணும். அந்த ஒலிகள் செவிகளுக்கு குளிர்ச்சி உண்டாக்குறது போல மெதுவாக நடந்து போகணும். இதெல்லாம் வெள்ளி போடக்கூடிய நிலைகளில் ஒலி எழுப்பணும். ஒலி எழுப்பக்கூடிய நிலைகளில் தெய்வம்தான், தெய்வம்தான் எழுத்து அறிவித்தான். அதனால் பெண்ணை தெய்வமாக பார்க்குறோம். கண்டிப்பாக தெய்வத்துக்குரிய நிலைகளில் வெள்ளி ஒரு செயல் சொத்து. தன்னுடைய பொருள் நாம் பார்த்ததும் தனக்குரியதுன்னு நினச்சிக்கிடுவோம். அதுபோல் இறைவனுக்குரிய உயிர் இறைவனே அறிவான். என்றைக்கு அது நம்மக்கிட்ட திருப்பி வரும்னு. மரணம் அறியக்கூடிய ஒரு நிலை மூர்த்தி, அதுக்கு விமோச்சனம் கொடுக்குற சித்தம் பைரவம். பைரவத்தோட நிலைப்பாடுகளில் இந்த மரணம் அறிய முடியும். அதனுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு தடுக்கிறதுக்கு விதி, மீண்டும் பிறவி எடுத்து பிறவி இல்லா பிழை நோக்கி பயணம் செய், விமோச்சனம் தரேன்னு வாய்ப்பு கிடைக்கும். பைரவ நிலைகளில் அதனுடைய செயல் உண்டு. கர்மநிலை தெய்வீகத்தினுடைய செயல்பாடுகளெல்லாம் இத்தகைய நிலைகளில் நமக்கு நிச்சயமாக பலன் பெறும். மரணம் அறிய முடியும். அது ஆண்டவனுடைய அறிவுக்கு இடம் கொடுத்தாலும் தன்னுடைய நிலைகளில் பிறவி இல்லா விமோச்சன பாதைங்கிற நாளை நோக்கி, இந்த விடியல்னு சொல்லாது, நிச்சயமாக நாளைங்கிறது விமோச்சன பாதைன்னு அறிந்தவனுக்கு அது புரிய வைத்து கொண்டு தான் போகும், தெரியும் சாதாரண மனிதனுக்கும். பைரவமே சுவாசம்.